ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நான் சரஸ்வதி விஜய். நான் தான் மோடே. இன்னைக்கு எங்க போறோமா? ஷாப்பிங். எதுக்கு ஷாப்பிங்? கிளம்பி போறோம். Dress எடுக்கவும் போலாம். நிறைய ஆன்லைன்ல வந்து பர்சேஸ் பண்ணிட்டோம். நானும் மம்மி சொல்ல போட்டோம். அதெல்லாம் வந்து ரிசீவ் ஆனோனே அதெல்லாம் ரிசீவ் ஆனோனே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே வரமா? ஓகே வரமா? போலாமா? போலாட்டூர். அப்பாக்காக இப்போ வந்து ரோமா ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறான். அது எந்த சீனு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த படம்னு? என் பேர் சந்தோஷ். உன் பேர்? மறுபடி பண்ணலாமா? என் பேர் சந்தோஷ். உன் பேர் என்ன? ஸோ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி தெம்பா வந்து ஹெல்த்தியாக வீட்டில் செய்ய போகிற ஒரு சூப்பரான சூப் குடிக்க போகிறோம். இந்த சூப்பை வந்து நம்ம எதில் செய்ய போகிறோன்னா, நம்ம இந்த அகாரோட சூப் மேக்கர். இதை வந்து நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்குதா, எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. இதுல பாத்தீங்கன்னா மேனுவல் இருக்கு. ஸோ இந்த மாடல் எலைட் சூப் மேக்கர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 6 மோட்ஸ்ல வருது. ஸோ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மேனுவல் ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா நல்ல வந்து நம்மளுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஒயர் இருக்கு. அண்ட் 1 லிட்டர் சூப் மேக்கர் இதோ இங்கே. இது வந்து தூக்குறப்பே வந்து ரொம்ப ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, செம குவாலிட்டியாக ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மினிமம் நம்ம வந்து 800 ml இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து என்ன சூப் வேணுமோ அதுக்கான பொருளை வந்து போடலாம். இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த 1000 ml. ஸோ அது வரைக்கும் போடலாம். அண்ட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூடியில் வந்து நம்மளுக்கு 6 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சூப் மாதிரியான ஃபுல் ஸ்மூத்தியாக நம்ம பண்ணக்கூடிய சூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. இந்த சங்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் மாதிரி க்ரன்ச்சியாக நம்ம சாப்பிட வேண்டிய சூப்ஸுக்கு இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனில் நம்ம போடுறப்ப எதுவுமே வந்து அறப்படாது. ஸோ நமக்கு அப்படியே க்ரன்ச்சியாக நம்ம போட்ட மாதிரியே நம்மளுக்கு குக் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இந்த காம்போட் அண்ட் ஜாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லயே நம்ம வந்து சூப்பரா ஜாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு இந்த வேலைக்காரன் படம் பார்த்ததுல இருந்து இந்த ஜாமை பார்த்தாலே ஒரு பயமா பீதியா இருக்கும். இனிமே நம்ம வந்து வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரெஷ்ஷா ஜாம் வீட்லயே செய்யலாம். ஸோ ரீஹீட் ஆப்ஷன் நம்ம எதாவது ரீஹீட் பண்ணணும்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கடைசியில் இருக்க பிளெண்டர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப் பண்ணிட்டோம், அதோட கன்சிஸ்டன்சி இன்னும் பிளெண்ட் ஆகணும்னு நினைக்கிறப்ப இந்த மோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வந்து இதெல்லாம் நம்ம எந்த மோடு நம்ம சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தோம்னா போதும். நம்ம எதுவுமே சமைக்க தேவையில்லை, ஜஸ்ட் நம்ம கட் பண்ண ரொம்ப ஈஸியா போயிடும். ஆட் பண்ணா போதும், அதே செஞ்சு கொடுத்துரும். என்ன சூப் செய்ய போற? தக்காளி சூப் செய்ய போறேன். சிக்கன் சூப்லாம் செய்யலாமா? செய்யலாம். நம்ம வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா பண்ணிட்டு போலாம். பெரிய சூப் மாதிரி அந்த இது பண்ணுறோம். ஒரு முக்கா பாயத்துக்கு வேக வச்சு கூட போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து அது குக் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இங்க பாருங்க, இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு இந்த பிளேட் இருக்கு. சூப் பண்ணி பாப்போமா?
டொமேட்டோ சூப்புக்கு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் வந்து க்ரீமியாக வரணும்னு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட்டையை போட்டேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, இது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை, உப்பு, அப்புறம் வந்து பெப்பரு, இது எல்லாத்தையும் வந்து ஹாலுக்கே எடுத்துருந்தேன். கிச்சனில் தான் செய்யணும்ட்டு இல்லை, இங்கே கூட செஞ்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து போர்ட்டபிள், எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஆமாம், இங்கே பாருங்க, ஒரு ட்ரிப்பெல்லாம் போனால் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துட்டு போய்க்கலாம். ஆனால் இப்போ ட்ரிப்பு ஃபுல்லாக நீங்கள் சூப்பு தான் குடிக்கணும், பரவாயில்லையா? சூப்பு கூட குடிச்சிக்கலாம், ஜூஸ் மேக்கர், காஃபி மேக்கர் மாதிரி இது சூப் மேக்கர். ஆமாம். ஸோ இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் உள்ளே போட்டேன். சர்க்கரை எதுக்கு? சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு. கொஞ்சமாக சர்க்கரை. சூடாவாக இருக்குது. ஆமாம், சமைச்சு கொடுக்க போகுது நம்மளுக்கு இப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், இப்ப தேவையான தண்ணி ஊத்தணும், தண்ணி மட்டும் கொண்டு வாங்க. என்ன மோடு? கேக்குது. அதை வச்சுட்டு அப்படியே நான் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டேன். இங்க பாருங்க, இது வழியா வாசனை புகையெல்லாம் வருது பாருங்க. அதுவே முடிச்ச உடனே வந்து தெரியுதா புகை வீடுல, முடிச்ச உடனே அதே சவுண்டு கொடுக்குமா, அப்ப வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. நான் அதுக்குள்ள ஃபோன் பேசிட்டு வரேன். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் புகையா வந்து குக் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப வந்து இந்த மிஷின் அரைக்குது பாருங்க, சவுண்டு கேக்குது அவங்களுக்கு. வெரி சிம்பிள், நம்ம போட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். முடிஞ்ச உடனே அதே சத்தம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி குடிச்சுக்க வேண்டியதுதான். சூப்பு சட சடனு படப்படன்னு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சிக்னல் வந்துகிட்டு இருக்கு. சரசு ரெண்டு கப்பையும் எடுத்து உக்காந்துட்டு இருக்கா. எங்க அம்மா ஆட்டோ வர வரையும் உள்ள டிவி பார்த்துட்டு இருக்கான், படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணு பாயா. சூப் இஸ் அமேசிங்லி ரெடி. ஓ மை காட், வாசமா இருக்கே, வாசமா இருக்கு. உத்தவா தட்டியே விட்டுறாதீங்கப்பா, சூப்பர் ஹாட்டான சூப் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, செம்மையான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக பாருங்க, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. குடிச்சு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக டொமேட்டோ சூப்பு. வீட்டிலே ஒரு துளி எண்ணெய் கூட நான் ஊற்றலை, ஊத்தருமோ அப்படின்னு நினைச்சேன் பண்றப்ப, பட் இட்ஸ் அமேசிங், சூப்பரா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும், லிங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, செக் அவுட் பண்ணணும். சரி வாங்க, வெளில போலாம். சார் இப்போ வந்து நாங்கள் சீட்டு கட்டிட்டு இப்போ சாப்பிட வந்திருக்கோம், என்னால் பசி தாங்க முடியல, என்ன இருக்குன்னு தெரியல. அந்த டைம்ல வந்துருக்கோம், மீன் சாப்பிட வச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மணி ரெண்டு கிட்ட காய்ச்சிங்க, ஒரு ஆட்டோ பிடிச்சி உங்களை கூப்பிட்டு போனால் சின்ன சின்ன வேலை இருக்குன்னு முடிச்சுட்டு பெராக்கு பார்த்துட்டு சாப்பிட வரப்ப லஞ்ச் முடிஞ்சிச்சு, டிஃபன் தான்ட்டாங்க. ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு செட்டு கார பணியான இனிப்பு பணியான காம்பினேஷனில் வாங்கினோம், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நூடுல்ஸ் வழக்கம் போல் சரஸும் ரோமாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரோமா சாப்பிடுச்சு, ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நூடுல்ஸ். சரஸ் எப்பயுமே நூடுல்ஸ் தான், ஃப்ரைட் ரைஸ் பக்கமே வரமாட்டான். அதுக்கப்புறமேட்டு ஒரு பன்னீர் 65 வாங்கினோம், சாஸ் அந்த கொத்தமல்லி சட்னியோட சாப்பிட்றப்ப அதுவும் ஹாவ்சமாக இருந்துச்சு. நான் வந்து மசால் தோசை வாங்கினேன், என்ன மசால்னா காளான் மசால் தோசை. எனக்கு அவங்களோட
புளிச்சட்னி பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாம்பார் புளிச்சட்னி தேங்காய் சட்னி வச்சு அந்த மசாலாவோட தோசையை வச்சு சாப்பிட்றப்ப வேறு லெவல் காம்பினேஷன். எங்கள் அம்மா சோலா பூரி தான் எப்பயுமே, வேறு எதுவுமே ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண மாட்டாங்க. சோலா பூரி அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சோலா பூரியோட குருமா வந்து சுண்டல் இல்லை, ப்ளஸ் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இல்லை. ஓமா ஐஸ்கிரீம் கேட்டால் ஷாப்பிங் பர்ப்பை வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவளை வெளில கூட்டு வந்துட்டோம். சங்கீதாஸ் போய் சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. பட் என்னன்னா நம்ம ஒரு நான்வெஜ்ல போய் நாலு பிரியாணி சாப்பிட்டா என்ன காஸ்ட் வருமோ அந்த அளவு காஸ்ட் ஆயிருச்சு. பசி வேறையா லேட் ஆயிருச்சு, டேஸ்டும் பிடிக்கல எனக்கு, பிடிச்சிருந்துச்சு பட் வந்து லேட் ஆனதுனால சரியான பசி. ஆர்நாட் கிச்சன் ஃபேன் நானு, எனக்கு அந்த ஹோட்டல் தான் பிடிச்சிருக்கேன். சங்கீதாவோட புளிச்சட்னி ஃபேனு, அதனால நான் அந்த புளிச்சட்னிக்காகவே சாப்பிடுறேன். இவன் ஐஸ்கிரீம் ஃபேன் வாங்கி தரேன் போத்தீஸ் போயிட்டு வாங்கி தரேன், அறவாதம் பண்ணக்கூடாது. அப்புறம் அப்பா விட்டுருந்தேன் ஐஸ்கிரீம் கோன். போத்தீஸ்க்கு வந்துட்டோம். இங்கே போத்தீஸில் எப்பயுமே ஃபங்க்ஷன் டைமில் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு என்னென்னா அவ கைய கடிக்க யாருங்க ரோமா? அக்கா பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா ஹாய் சொல்லு அக்காக்கு. உங்க புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்களா நம்ம ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர். ரெசி பிடிக்காதா? பிடிக்குமா? சே ஸ்டார்ட் பண்ணதுக்கு மாதிரி நானும் என் பாப்பாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். அங்கே பாருங்க. ஆன்லைன்லேயே பார்த்து வாங்கி பழகிட்டு நேரில் வந்து பார்த்தா விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க. நான்லாம் ஒரு செட்டே குழந்தைங்களுக்கு 300-400 வாங்குவேன். இங்கேருந்து பார்த்தா சட்டை மட்டுமே 800 போட்டிருக்காங்க. வர வர விலைவாசிலாம் அதிகமாகிட்டே போகுதுங்க. காட்ஸ் போட்டிருக்கா நம்ம ரோமா குட்டி. அப்புறம் வந்து சிலது தேடி எடுத்துட்டோம். இந்த ட்ரிப்பு மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் நாங்கள் போத்தீஸில் தான் இருந்தோம். சுற்றி 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 அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேசுனீங்க. ஸோ இங்கே ரெண்டு க்யூட்டான சப்ஸ்கிரைபர்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க இந்த ரெண்டு பிள்ளைங்களும். ஸோ எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் அவங்க தான் வந்து மருதாணி கூட போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ரோமாக்கு. அங்கே வந்து போத்தீஸில் வந்து இப்போது சம்மருக்கு வந்து ஃப்ரீ மெஹந்தின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பில் கொண்டு போய் கரெக்டாக போட்டு விடுவாங்க. அவங்க ரோமா கூப்பிட்டு போயிட்டாங்க மெஹந்தி போட்டு விடுறேன். அப்புறம் நம்மள்ட்ட எவ்வளோ ரூபா? 2000 3 ரோல் 3 ரோல். நாமே வந்து தலைவர்கள் புத்தகங்களாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு தலைவர்கள் புத்தகங்கள் எங்கே வாங்கி தரது, நாங்கள் எங்கே படிக்கிறது? அதனால் வந்து ஃபேரி டேல்ஸ் வாங்கிட்டோம் ரோமாக்காக. ரோமாவும் பிரஸ்டாக படிப்பாங்க. அடுத்தது ரோமாவின் கண்ணு இந்த பலூன் மேலே ஓடுது. இதெல்லாம் வாங்க முடியாது, அழுதன்னு வச்சுக்கோ. புத்தகம் கொடுத்துரும் பார்ப்பலாம். ரோமா பாப்கார்ன் எப்படி இருக்கு? உங்கள் அம்மா கொடுத்தியா இல்லையா? கொடுக்காத கொடுக்காத. ஏன் கொடுத்த? உனக்கு தானே வாங்கி கொடுத்தாப்பா. ரோமா பாப்கார்ன் வாங்கி தராங்க போச்சுக்குச்சு. எங்க அம்மா சொல்ல, நீ யார் சொல்லும்? கொஞ்சம் நெஞ்ச சேட்டையா,
கோச்சுக்கிறது, சேட்டா பண்றது, செல்ஃபி கொடுக்கறது, போட்டோக்கு, ஆமா போட்டோக்கு போஸ் கொடுக்கறது. மேடம் காலைல எந்திரிச்சா வரப்பையே ரொம்ப ஆட்டோலயே தூங்கிருச்சு. தூங்க உள்ளான்னு பார்த்தா சரி, பிள்ளைக்கு பசிக்கும், நடுவில் ராத்திரி எழுந்திரிச்சு தூக்கமும் கெட்டு போயிடும், பசி இருக்கும் சொல்லி எழுப்பி சுவிட்சா போக வச்சு உட்கார வச்சிருக்கோங்க. பாருங்க இப்ப வந்து அவங்களுக்கு வாழைப்பழம் சாப்பிடறாங்களா? வாழைப்பழம் சாப்பிடுங்க மேம், வாழைப்பழம் சாப்பிடுங்க மேடம. ரஸ்தாளி பழம் மேடம், பீஸ் போடக்கூடாது சாப்பிடுங்க மேடம். ஃப்ரூட்ஸ் தான் பீஸ் போடுங்க. பனானா இப்படி தாங்க சாப்பிடணும். இப்பதான் சொன்ன சொல்றதை கேட்கணும்னு சாப்பிடுங்க. ஸ்பூன் கொடுங்க மேம். நம்ம நினைச்ச மாதிரியே ஃப்ரூட்ஸை கட் பண்ணிட்டாங்க. வாழைப்பழத்தை கட் பண்ணி ஃபோக்களை குத்தி தான் சாப்பிடுவாங்க. பிகாஸ் ஈஸே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேர்ள். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேர்ளா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கேர்ள். ஓ எப்படி இருக்கு மேம், நல்லா இருக்குங்களா? சரசுன்னு எப்படி போச்சு இன்னைக்கு? எனக்கு டயர்டு டக்கர் டாப்பா போச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல, ஏசி ஏசியா தான் இருந்தது எல்லா இடத்துலயும், அலையெல்லாம் இல்லை, பட் டயர்டா இருந்துச்சு. ரோமா கூட்டிட்டு போறதுக்குள்ள ஆக்சுவலா ரொம்ப நல்ல பிள்ளைதான், பட் வர வர வம்புக்குறது வந்து ஓவரா இருக்கு. உனக்கு கேட்டு வேணும்னு வம்புக்குறா, கீழே படுத்து அழறா. உங்க வீட்டு பிள்ளைங்களாம் இப்படிதான் பண்ணுமா? கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து வீடெல்லாம் கூட்டி முடிச்சு கிளீன் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் பெட்டெல்லாம் விரிச்சு வச்சுட்டேன். இது வந்து பூண்டு திடீர் சட்னி, இது வந்து அவசரத்துக்கு மேக் பண்றது. அப்புறம் வந்து தேங்காய் சட்னி, தோசை மாவுலாம் இருக்குது. ஆளுக்கு அதில் ஊற்றி தின்ட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் படுத்து உறங்க வேண்டியதான். ரெடியா தோசை? தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிய நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து சமயபுரம் தேர், எங்கள் திருச்சியில் வந்து இது ஒரு பெரிய விழா, லோக்கல் ஃபெஸ்டிவல் மாதிரி, லோக்கல் ஹாலிடே அண்ட் ஹாலிடே. அண்ட் வந்து இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு வந்து வருஷ வருஷம் எங்கள் அம்மா கும்பிடுவாங்க. ஆமாம், எவ்வளோ அழகாக எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. பானகம், நீர்மோர் காட்டிட்டீங்களா? பானகம், பானகம், நீர்மோர் அழகாக வந்து இந்த பழைய படத்தில், பாளையத்தம்மன் படத்துலலாம் காட்டுவாங்களே, வேப்பில் மண் சட்டி அதை போட்ட மாதிரி. சாமி பாருங்க, இந்த சமயபுர சாமி அப்படியே அழகாக சமயபுரத்தில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. கோயிலில் வாங்கினது. ஆமாம், அப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து வெள்ளரிக்காய், சுண்டல், பொங்கல், லெமன் ரைஸ், தயிர் சாதம் எல்லாம் சாமிக்கு பிடிச்சது, சாமிக்கு வேண்டியதெல்லாம் படைச்சி வச்சிருக்காங்க. பொறுப்பா சாமி கும்பிடணும் சரசு. பொறுப்பு பருப்பா கும்பிடுறேன் சரசு. ஒரு வேலையை செய்ய மாட்டா, செஞ்சா பொறுப்பா கரெக்டா ஆப்டா அழுத்தம் திருத்தமா அழகா செய்வாங்க. என் ரெண்டு பிள்ளைங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ அழகாக வர்ணிச்சு படித்து செல மாட்டி வச்சுருக்கேன். ஆமாம், இல்லைன்னா அந்த வேலைக்கு செய்யவே மாட்டாங்க, அப்படியே பப்பரப்பான்னு இருப்பாங்க. பக்தி மயம் வேலை சாமி உங்களுக்கு பேச்சை குறைச்சிட்டு. ரோமாவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மேடம் காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ணவனே நேரா சாமி கும்பிட்டாங்க. எங்களுக்கு வர பயமாயி போச்சு, மெட்ராஸ் வேற அனுப்பிச்சு விட்டோம். இவ்வளோ வரதுக்கு ஒரு வீக் ஆகும், ஸ்கூல் இத்தனை லீவ் போடுவோம் யோசிக்கிட்டே இருந்தோம். நல்ல வழியா இன்னைக்கு சமயபுரம் தேர்ல நல்லா சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் இன்னும் லீவ் விட்டாங்க. மறுபடியும் ஜூன் 6 தான் அவளுக்கு ஸ்கூலு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ஸ்கூல் வெக்கேஷன் விட்டுட்டாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கோம். எல்லாம் நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணுறேன், நானும் மிஸ் பண்ணுறேன். எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் லட்சுமி விஜய், சரஸ்வதி விஜய், டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவளுக்காக நாச்சு நீங்கள் லைக் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் நேச்சு பண்ணிடுங்க. பாவம் என் பிள்ளை எல்லா வீடியோலையும் மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருக்குது. ஓகே, ரோமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள், இது ரெண்டு தான் ரோமாவோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா, டிஃபன்லாம் வேணான்ட்டாங்க. அக்காவுக்கு ஸ்கூல் லீவுனால இவங்களும் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க மேடம். பிள்ளை கெடா வெட்டுறதுக்காக இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பானாக்கம் குடிக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ஹெல்த் ட்ரிங்க் ஆக்சுவலாக, ரொம்ப ஹெல்த் தெரியுமா, வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த். ரொம்ப பிடிக்கும்,
ஸோ இப்போ நான் அது வந்து குடிக்க போகிறேன். யாருக்கெல்லாம் பானகம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இது சாமிக்கு மட்டும்தான் வைக்கணுன்றதுக்காக சும்மா நான் அதை பண்ணித்தர மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது சாமி கும்பிட்டப்ப தான் கிடைக்கும். யம்மி டேஸ்டி வேற லெவல். ஸோ வந்து இது என்ன சொல்கிறது, அந்த பானையோட சில்னஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜில் வச்ச சில்லு இல்லாமல் ரொம்ப தொண்டைக்கு இதமாக இருக்குது.